பாண்டிச்சேரியில் இவ்வளோ பெரிய சிவலிங்கமா? அதுவும் 12 ராசிக்கு தனித்தனி சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்? தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய சிவலிங்கம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பாண்டிச்சேரி அஷ்டலிங்கம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் சிவபெருமான் உருவ வடிவத்திலையும் நம்மளுக்கு காட்சி தருவார். வாங்க, நான் உங்களை அங்கே கூட்டிட்டு போகிறேன். கூகுள் மேப்பில் அஷ்டலிங்கம்னு நம்ம டைப் பண்ணால் உங்களை கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த டெம்பிளுக்கு உங்களை கூட்டிட்டு போய்விடும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா பாண்டிச்சேரியிலிருந்து 19 கிலோமீட்டரும் விழுப்புரத்திலிருந்து 33 கிலோமீட்டரும் இந்த அஷ்டலிங்கம் டெம்பிளும் இருக்குது. அதுவும் இல்லாமல் திருவண்ணாமலைக்கு எப்படி 14 கிலோமீட்டர் கிரிவலம் வராங்களோ அதே மாதிரி இந்த அஷ்டலிங்கமும் 14 சுற்று சுற்றி வந்தால் அதோட பலன் கிடைக்கும்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இது மாதிரி டிராவல் அண்ட் டெம்பிள் கண்டென்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஷ்டலிங்கம் இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் நியரில் இந்த அஷ்டலிங்கம் இருக்குது. இங்கே வந்து அஷ்டலிங்கத்தில் வந்து 12 ராசிக்கு தனித்தனி சிவலிங்கம் இருக்குன்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இப்பையும் சொல்கிறோம். இந்த கோவிலை பற்றி நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சிவாய நமக, தென்னாட்டு சிவனை போற்று, எல்லாருக்கும் இரவா போற்று, நமச்சிவாயம், வணக்கம். அஷ்டலிங்கேஸ்வரர் திருத்தலம், அஷ்டலிங்கேஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமியம் காட்டெருக்கு பண்ணுற ஊரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாண்டியிலேருந்து புதுச்சேரியிலேருந்து காட்டெருக்கு பத்து 23 கிலோமீட்டரும் இங்கே விழுப்புரத்துலேருந்து இந்த நம்ம காட்டெருக்கு பத்து 21 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் ஒரு அழகிய இயற்கை சூழல் நிகழ்ந்த ஒரு ஆலயம் இது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சிவன் லிங்க வடிவத்திலே நம்ம கோவில் இருக்கும். இப்போ மற்ற கோவிலெலாம் ராஜகோபுரம் வந்து கோவில் கோபுரமாக கட்டியிருப்பாங்க, நம்ம ராஜகோபுரம் வந்து கீழே இருந்து 36 அடி சிவன் வந்து லிங்கம் வந்து கோபுரமாகவே கட்டியிருப்போம். அடையடையந்து பார்த்தனாக்கா ஒரு லிங்கம் வந்து ஒரு ஆலயத்தில் அடை இயற்கை சூழலில் அழகாக இருக்கும். இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோவில் முதல் தலைமையே வந்து பார்த்திங்கன்னா நவகிரக விநாயகர். நவகிரக விநாயகர்னால் மற்ற ஆலயத்தெல்லாம் நவகிரகங்கள் வந்து தனியாக இருக்கும், தனியான ஒரு சனி மூலையில் தனியாக வச்சுருப்பாங்க. நம்ம ஆலயத்தில் விநாயகர் இவர் மேலேயே வந்து நவகிரகங்களும் இருக்கும். இவர் மேலே இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். இங்கே இந்த கால் பாதத்தில் 7, 8 இங்கே வயிற்றில் இருக்கும், 9. இது மாதிரி வந்து இவருடைய முகத்தில் இவருடைய உடல்லே வந்து நவகிரகமும் இருக்கிறதுனால நீங்கள் சங்கட சகரத்தை அது மாதிரின்ற நாட்களில் வந்து விளக்கேற்றி பூஜை செஞ்சிங்கனாக்கா இன்னும் சிறப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. விநாயகர் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கும், பிள்ளையார்பட்டி மூலஸ்தானத்தில் பெருசாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா லாங் டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த நவகிரகங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு நம் பார்வைக்கே தெரியாது. இது நம்மளுடைய கோவிலில் போனால் கிட்டே நீங்கள் எல்லாமே இந்த நவகிரகத்தை வழிபடுறது சாமி தரிசனம் பண்ணுறது நல்லாயிருக்கும். பானை முருகன் வள்ளி தெய்வானு இருப்பாங்க, நவபாஷண சிலையால் இருக்கிறதுனால இது நாங்கள் சக்தி வாய்ந்த முருகர். இவர் நீங்கள் வழிபடுறதுக்கு குழந்தை வரம் வேணுன்றவங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைக்கெல்லாம் வந்து இவர்கிட்ட வழிபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவர் குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப செல்ல விநாயகர் முருகர். இவர் வந்து குழந்தைங்களுக்கு குழந்தை வரம் வேணுன்ற குழந்தைங்களை பேச்சு இல்லை, குழந்தைங்கள படிப்பில் அது மாதிரி சம்மந்தமான அதிகமாக நம்ம முருகர்கிட்ட வேணுனீங்கன்னா நல்ல உங்களுக்கு நல்லதே நடக்கும். இவங்கதான் அஷ்டலிங்கேஸ்வரர். பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கேஸ்வரர்னா சிவனும் லிங்கமும் வந்து உருவமாகவே இருப்பாங்க. கீழே இருக்கிறவர் தான் அஷ்டலிங்கேஸ்வரர். மற்ற ஆலயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து உருவமாக இருக்க மாட்டார், லிங்க வடிவில் தான் இருப்பார். நம்ம ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா சிவன் வந்து உருவமாக பார்க்கலாம், அவர் தான் அஷ்டலிங்கேஸ்வரர். சிவன் வந்து லிங்கம் பார்த்தீங்கன்னா 13 அடி இருக்காங்க, 13 அடி உயரத்தில். தஞ்சை பெரிய கோவிலுக்கு அடுத்தது நம்ம கோவிலில் தான் வந்து லிங்கம் வந்து இவ்வளோ பெரிய லிங்கமாக இருப்பாங்க, அஷ்டலிங்கேஸ்வரர். நல்லா பாருங்க, வந்தீங்கன்னா நல்லா தரிசனமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்ம கோவில் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவிலே ரவுண்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி சுற்றி பார்க்க சுற்றளவுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறீங்களா, 14 கிலோமீட்டர், அந்த 14 கிலோமீட்டரில் இருக்கிற லிங்கங்கள் எல்லாமே இந்திரலிங்கத்துலேருந்து எல்லா லிங்கமே, இந்திரலிங்கத்துலேருந்து ஈசானி லிங்கம் வரைக்கும் எல்லா லிங்கமே இருக்கும். ஒவ்வொரு லிங்கமும் இருக்கும், ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் இருக்கும், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம். இந்த அக்னிலிங்கம்னு ஒரு ஒன்றுக்கும் ஒரு எதுக்கு போர்டு பேரோட தெரியுற மாதிரி வச்சுருக்கானாக்க
ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு ராசி இருக்குது. இப்போ மேஷ ராசிக்கு நிதிர்லிங்கம், ரிஷபத்துக்கு இந்திரலிங்கம், மிதனத்துக்கு ஈசானி லிங்கம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு லிங்கம். நீங்கள் அந்த திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் போகும்போது இருக்கிற லிங்கத்தை நம்ம வழிபட்டுட்டு நடந்து போவோமே தவிர இந்த நம்மளுடைய ராசிக்கு இந்த லிங்கம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஆலயத்தில் நம்ம தெரிகிற மாதிரியே போர்டு வச்சுருப்போம். இதையும் நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு பார்க்கும்போது நம்மளுடைய லிங்கத்துக்கு தெரியும் அழகாக. அதே மாதிரி அக்னிலிங்கம் பாருங்கள், அக்னிலிங்கத்துக்கு அடுத்தது யமுன லிங்கம். எல்லாம் இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே ஒரு ஒரு லிங்கமும் இருக்கும். யமுன லிங்கம் இருக்கும், அடுத்தது நிருதிலிங்கம் இருக்கும். நீங்கள் அந்த 14 கிலோமீட்டர் சுற்றி வர இடத்துலலாம் வந்து ஒரு ஒரு லிங்கமும் அப்படியே தனித்தனியாக இருக்கும். நம்ம கோவிலுக்கு வந்தால் பக்கத்து பக்கத்துலேயே பார்த்துக்கலாம். அடுத்தது வருணலிங்கம், வருணலிங்கம்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லிங்கேஸ் பவர். இந்த லிங்கேஸ் பவர்ன்றவர் பார்த்தீங்கன்னாக்க சிவன் ஆலயத்திற்கு பின்புறம் தான் இருப்பார். லிங்கேஸ் பவரும் சிவனும் அந்த ரெண்டு ஒரு மூலஸ்தானமும் நேருக்கு நேருக்கு பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து சிவனுக்கு பின்பக்கம் தான் இருப்பாங்க. நிறையா சிவன் கோவில் ஆலயத்தில் போனீங்கன்னா பாருங்கள், அவருக்குன்னு தனியாக செவர் வச்சு அவர் இவருடைய இது பின்பக்கம் தெரியாத அளவுக்கு லிங்கேஸ் பவரை வச்சு வழிபடுவாங்க. நம்ம ஆலயத்தில் அது மாதிரி தான் இருக்கும். இவர் வாயு லிங்கம். அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குபேரலிங்கம். நம்ம வந்து கிரிவல பாதைக்கு வந்துட்டு குபேரலிங்கம் வரைக்கும் தான் சில பேர் வருவாங்க. அடுத்தது ஈசானி லிங்கன்றது தனி வழியில் போகிறதுனால அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆலயத்தில் வந்தீங்கன்னாக்க எல்லா லிங்கமும் நம்ம கோவிலில் இருக்கும். ஈசானி லிங்கம் இதாங்க. இந்த நம்ம திருவண்ணாமலையில் இப்போ கிரிவலம் போகிறீங்க இல்லையா, அந்த 14 கிலோமீட்டர் இருக்கிற லிங்கம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அதேமாதிரி திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க, இங்கே நம்ம சுற்றுலா பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க அது மாதிரி வந்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு வந்துட்டு பௌர்ணமி பூஜைக்கு அன்னைக்கு வந்து கோவிலுக்கு வந்துட்டு 14 சுற்று, அங்கே இருக்கிற 14 கிலோமீட்டருக்கு ஒரு சுற்று ஒரு கணக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 14 சுற்று சுற்றுனீங்கன்னா அந்த திருவண்ணாமலை கிரிவல போன ஏர்வு வந்து நம்ம ஆலயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்டபைரவர்கள். அஷ்டபைரவர்கள்னாக்க மற்ற ஆலயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வாசப்படியில் பாலபைரவர், தூர பைரவர்னு பக்கத்து பக்கத்தில் 2 பைரவர் தான் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்க காசியில் தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய ஆலயத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பைரவர்களும் அஷ்டபைரவர்கள் எல்லா பைரவரும் இருப்பாங்க. நீங்கள் அஷ்டபைரவர்கள் பூஜை செய்யணும், உங்களுக்கு அஷ்ட இந்த பூஜைக்கு எதனா உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு நெய்வேத்தியம் விளக்கு போட்டிங்கனாக்க வழிபட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லது. பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஆலயம் இது. சுந்தரநாயகி வடிவம்பாள். இந்த அம்மன் பார்த்தீங்கன்னாக்க மங்களகரமாக சிரித்த முகமாக இருப்பாங்க. நம்ம கோவிலுக்கு வந்தாங்கன்னா பெண்மார்கள், பெண் குழந்தை கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை வர வேண்டவனவங்க எல்லாருமே வந்து இந்த அம்மாக்கிட்ட மடிப்பிச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுகமாக நடக்கும். ஏன்னா வந்து இந்த அம்மா வந்து சிரித்த முகம், மங்களகரமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு மங்களகரமான செய்தி எது வந்து இந்த அம்மாக்கிட்ட வந்து கேட்டாலும் நல்லபடியாக உங்களுக்கு வெற்றியோடு கொடுப்பாங்க. நம்ம ஆலயத்துக்கு வந்து அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. கோவில் பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கம் லிங்கம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவர் வந்து 13 அடி இருப்பார். கீழே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் வந்து நம்ம லிங்க வடிவத்திலே கட்டியிருப்போம். கீழே அடியிலிருந்து மேலே வரைக்கும் 36 அடியில் வந்து லிங்க வடிவிலே கட்டியிருப்போம். நீங்கள் இடைந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கமாகவே தெரியுவாங்க. கோவில் மாதிரியே இருக்காது, ஒரு லிங்கமாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கிட்ட கோவில் கிட்டே வந்தீங்கன்னா லிங்கத்தூரில் அஷ்டலிங்கங்களும் இருக்கும். நல்லா ஒரு வழிபடுறதுக்கு அழகான ஒரு இயற்கை சூழலாக இருக்கும். நல்ல காற்று வசதியாக அழகாக அமைதியான இடம், நீங்கள் தியானம் பண்ணலாம். உங்கள் மன நிம்மதிக்கு நம்ம சிவன் ஆலயத்திற்கு வாங்க. எல்லாருக்கும் சிவன் அருள் கிடைக்கும். சிவாய நமக்கு. இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்களா, இந்த அஷ்டலிங்கத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்க. அதுவும் கணபதியும் சொல்லியிருப்பாங்க, முருகரையும் சொல்லியிருப்பாங்க. அஷ்டலிங்கத்துக்கு உள்ளே இருக்கிற சிவபெருமான் உருவ வடிவத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்துருக்கும். அதுக்கு மேலே நம்ம மேலே உச்சியில் டாப்புக்கு போகலாம். அந்த சிவலிங்கம் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கா, 33 அடி மேலே இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேலே நம்ம போயிட்டு பார்க்குறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சுற்றி வட்டாரத்தை நம்ம பார்த்துங்கன்னா அவ்வளோ பச்சை பசுமையான ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ் இருக்குது. மேலே பாருங்கள், செம்மையான ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே தரேன். இந்த கோயில் எல்லா நாளும் திறந்துருக்கும். அதுவும் இது டைமிங் எப்படின்னு சொன்னால் காலைல 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்திருக்கும்.